ஒரு அழகான காதல் ஜோடி இருக்காங்க. அவங்களுக்கு திருமணமாகி 7 வருஷம் ஆகிருச்சு. அந்த 7 வருஷம் ஆனதை கொண்டாடுறதுக்காக இந்தியாவுக்கு போறதுக்காக ஒரு கப்பல்ல வந்து போயிட்டு இருக்காங்க. அந்த கப்பல்ல இவங்க இன்னொரு ஜோடியை வந்து சந்திக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத இன்னைக்கு நான் பார்க்க போற படத்தோட கதையே. அந்த வகையில இன்னைக்கு நான் பார்க்க போற படம் 1992 ரோமன் போலான்ஸ்கியோட இயக்கத்துல ஒரு ரொமான்டிக் எரோட்டிக் த்ரில்லர் படமா வெளியான பிட்டர் மூன் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். இந்த படமே பாத்தீங்கன்னா மெயினா ரெண்டு ஜோடியை சுத்தி தாங்க வரும். ஒருத்தவங்க நைஜல் அண்ட் ஃபியோனா, இவங்க ரெண்டு பேருக்கு திருமணமாகி 7 வருஷம் ஆயிருச்சு. அந்த 7வது வருஷத்தை கொண்டாடுறதுக்காக தான் கப்பல் மூலமா பிரிட்டன்ல இருந்து இந்தியாவுக்கு போறதுக்காக கிளம்பி வந்திருப்பாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு கப்பல்ஸ் வந்து காட்டுறாங்க, ஆஸ்கர் அண்ட் மிமி. ஆஸ்கரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு ரைட்டரா இருந்திருப்பாங்க. அதே சமயம் மிமியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு டான்சரா இருந்திருப்பாங்க. ஆஸ்கர் வந்து ரொம்ப வயசானவங்க, மிமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யங்கான ஒரு பொண்ணு. இந்த ரெண்டு ஜோடியும் பாத்தீங்கன்னா ஒரு காமனான விஷயம் வந்து ரெண்டு பேருக்குமே வந்து கல்யாணம் ஆகிருச்சு. அதே சமயம் ரெண்டு பேருக்கு வந்து குழந்தை எதுவுமே கிடையாது. படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஃபியோனாவும் நைஜலும் அந்த கடலை பாத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப அழகா பேசிட்டு இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நமக்கு கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, இதை கொண்டாடுறதுக்காக நம்ம இந்தியாவுக்கு போயிட்டு இருக்கோம், இதை என்னால நம்பவே முடியல, இது நம்மளோட ரொம்ப நாள் கனவு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஃபியோனா வந்து நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனை வெளியே நிக்க விட்டுட்டு உள்ள போய் இருந்திருப்பான். இவனை வெளியில வெயிட் பண்ணிட்டே இருந்திருப்பான், ரொம்ப நேரம் இருந்திருக்கும். ஃபியோனான்னு சொல்லி அவனும் கதவு தட்டி பார்த்திருப்பான், அவன் திறந்து இருக்க மாட்டான். அவன் லைட்டா கதவு திறந்துட்டு உள்ள பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்து மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. இவளை தூக்கிறதுக்கு என்ன உதவி பண்ணுங்கன்னு சொல்லி ஃபியோனா கேட்டோனே இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியில கொண்டு வந்து ஒரு சேர்ல படுக்க வச்சிருப்பாங்க. அந்த பொண்ணோட பேர் தான் பாத்தீங்கன்னா மிமி. அந்த பொண்ணை விட்டதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்து சாப்பிட போயிருந்திருப்பாங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா இசையா சிங்னு ஒருத்தர் வந்து சந்திச்சிருந்திருப்பாங்க. அவர் வந்து இந்தியா சார்ந்த ஒருத்தர். அவர் கூட வந்து கேட்டிருந்திருப்பாரு, ஆமா நீங்க ரெண்டு பேரும் ஏன் இந்தியாவுக்கு போறத விரும்புறீங்கன்னு சொல்லி கேட்டோன்னு, இந்தியா தான் வந்து நிறைய விஷயங்களை வந்து இந்த வெஸ்ட்டுக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்துருக்கு, ரொம்ப அற்புதமான ஒரு நாடு, அங்கதான் நாங்க போறோம், எங்களுக்கு அதோட கல்யாணம் ஆகி 7 வருஷம் ஆச்சு, அதை அங்கதான் செலிப்ரேட் பண்ண போறோம் சொன்னோன்னு இந்த சிங் என்ன சொல்லுவார்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவா என்னப்பா நீங்க, முழுக்க முழுக்க பெகர்ஸ் இருக்கிற நாடு, எங்க பார்த்தாலும் ஒரே பூச்சி ஒரே சவுண்டு, இப்படி இருக்கு, அங்கேயா போறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாங்க. ஆனா அவர் சொல்றதுக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து அதை எடுத்திருந்திருக்க மாட்டாங்க. அவங்க போறத பத்தி நினைச்சா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அன்னைக்கு நைட் அவன் என்ன பண்ணியிருப்பானா, ஃபியோனாவை அவங்க ரூம்ல விட்டுட்டு அங்க இருக்க ஒரு பாருக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா நல்ல பாட்டு ஓடிட்டு இருந்திருக்கும். அங்க வந்து பொண்ணு வந்து தனியா டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. இவன் பாத்துக்கிட்டே தான் இருந்திருப்பான். அப்பதான் அந்த பொண்ணு திரும்பி பார்ப்பா. இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு அந்த பாத்ரூம் குள்ள மயக்க மூட்டை விழுந்தாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு இவன் பக்கத்துல வந்து உட்காந்து இருந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்ப இவன் கூட கேட்பான், ஹே நீங்க எப்படி இருக்கீங்க, எப்படி இருக்கீங்களா, நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல நீங்க தானே பாத்ரூம் குள்ள வந்து மயக்கம் போட்டு விழுந்தீங்க, நாங்க தான் தூக்கிட்டு வந்து உங்களை விட்டோம், ஞாபகம் இருக்கான்னு கேட்டோன்னு, எனக்கு ஞாபகம் இருக்கு, அவன் உன்னோட பேர் என்ன, என் பேர் வந்து நைஜல்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து அறிமுகமா இருந்திருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த பொண்ணு வந்து கேட்பான், சரி இவ்வளவு ஒரு அழகான பொண்ணு உட்காந்துருக்கேன், என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜோக் சொல்லுன்னு கேட்டோன்னு அவன் வந்து ஒரு ஜோக் சொல்லுவான். நல்லா சொன்னப்பா ஜோக்கு, எனக்கு சிரிப்பே வரல, நீயே சொல்லி சிரிச்சுக்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து எந்திரிச்சு போயிருந்திருப்பாங்க. உடனே இவன் என்ன பண்ணியிருப்பானா, வெளியில போய் காத்து வாங்கிட்டு இருந்திருப்பான். அதே சமயம் அந்த பக்கத்துல இருந்து சக்கர நாக்களில ஒருத்தர் வந்திருந்திருப்பாரு, ஏப்பா நீ தான் வந்து நைஜலான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்திருப்பாரு, ஆமா என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லி இவனை கேட்டிருந்திருப்பான். அந்த பொண்ணு கிட்ட இருந்து நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அவ வந்து ஒரு மேன் டிராப், அவளோட வலையில வந்து நீ விழுந்துடாதேன்னு சொல்லணும்னு இவன் வந்து புரிஞ்சுப்பான். சரி நான் போறேன் சொல்லிட்டு அவன் வந்து கிளம்பாப்பான், இங்க இருப்பான், என்ன கொசுக்குன்னு போறேன், இங்க வான்னு சொல்லி அவன் கிட்ட வந்து கூப்பிட்டு, இங்க பாரு அந்த பொண்ணை உன்னை பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டோன்னே, பிடிச்சிருக்கு பார்க்க அழகாவும் இருக்காங்க, நான் தான் அவனோட ஹஸ்பண்ட், இங்க பாரு அவன் என்னவே வந்து என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு துணியை எடுத்து காமிப்பான். அங்க பாத்தீங்கன்னா அவர் கால் வந்து உடஞ்ச நிலைமையில இருந்திருக்கும், அதனாலதான் வந்து அவர் சக்கர நாக்களில வந்து உட்காந்து இருந்திருப்பாரு. இங்க பாருப்பா இந்த கதவு துறை என்னோட சக்கர நாக்களைய தூக்கி மேல விடுன்னு சொன்னோன்னே அவனை வந்து தூக்கி மேல விட்டு இருந்திருப்பான். என் கூட வா, உன்னை பார்த்தா நல்லா கதை கேட்கற மாதிரி இருக்க, நானும் வந்து நிறைய கதையெல்லாம் சொல்லுவேன், என் கூட வா உன்கிட்ட வந்து நான் ஒரு கதை சொல்லணும்னு சொல்லி கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா இவன் வந்து மிமியை எப்படி சந்திச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டோரி சொல்ல ஆரம்பிப்பான். அதுபடி பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ரைட்டர், அமெரிக்காவை சார்ந்த ஒருத்தர். இவங்க தாத்தா வந்து இந்த மாதிரி நிறைய சர்ஜிக்கல் பிசினஸ் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க. அவருக்கு வந்து நிறைய ஃபண்டை வச்சு அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த காசெல்லாம் எடுத்துட்டு இவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா, பாரிஸ்க்கு வந்து மூவ் ஆயிருந்திருப்பான். அவன் இங்க வந்து 8 வருஷம் ஆயிடுச்சு. நிறைய ஸ்டோரி எல்லாம் வந்து எழுதியிருந்திருப்பான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 புக் வந்து எழுதி முடிச்சிருந்திருப்பான். ஆனா அந்த 3 புக்கையும் வந்து இது வரைக்கும் பப்ளிஷ் பண்ணாம இருந்திருப்பான், யாருமே வந்து பப்ளிஷ் பண்ண முன் வந்திருந்திருக்க மாட்டாங்க. இப்படியே அவனுக்கு வயசாயிருச்சு, அதனாலே பாத்தீங்கன்னா கல்யாணமும் எதுவும் பண்ணாம இருந்திருப்பான். இப்படி இருக்க தருணத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து 96 போட்ட ஒரு பஸ்ல வந்து போக ஆரம்பிச்சிருந்திருப்பான். அந்த பஸ்ல வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்து பார்த்திருந்திருப்பான். அந்த பொண்ணை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். அந்த பொண்ணு தான் வந்து மிமி. அப்போதைக்கே அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா டிக்கெட் பரிசோதகர்லாம் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இருந்திருப்பாங்க. வந்துட்டு எல்லாத்தையும் டிக்கெட் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருந்திருப்பாங்க, அவகிட்ட இருந்திருக்காது. உடனே நம்ம ஆஸ்கர் என்ன பண்ணியிருப்பானா, இவனோட டிக்கெட் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்திருந்திருப்பான். அந்த பொண்ணு அந்த டிக்கெட்டை காமிச்சிட்டு அவங்க வந்து தப்பிச்சிருந்திருப்பாங்க. இவன் என்ன பண்ணியிருப்பானா, இவன் கிட்ட டிக்கெட் இல்லையா, அதனால போலீஸ் கிட்ட வந்து மாட்டிப்பான். அப்படியே அவன் வந்து கீழே இறங்கி இருந்திருப்பாங்க. அப்படியே அந்த பஸ் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பின்னாடி இவனை பார்த்துட்டு தான் போயிருந்திருப்பாங்க. இவனுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சு போயிருந்திருக்கும். அந்த பொண்ணோட ஞாபகமாவே இருந்திருப்பான். அதனாலேயே பாத்தீங்கன்னா இவனால வந்து சரியா அவனோட புக்கை கூட எழுதிருந்திருக்க முடியாது. அவனோட ஞாபகம் ஃபுல்லா அந்த பொண்ணோட மேலதான் இருந்திருக்கும். அதனால அவன் என்ன பண்ணியிருப்பானா, அந்த பஸ் வர்ற டைம் சரி, அந்த பஸ் எங்க
எங்கே போகுன்ற அந்த ரூட்டு ஃபுல்லாக போய் நின்றுருப்பான். அந்த பஸ்ஸை டெய்லியும் பார்த்து பார்த்து அந்த பஸ் டிரைவர் கூட இவனுக்கு ஃப்ரெண்டாக இருந்துருப்பாரு. அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அந்த பஸ்ஸில் வந்து பார்த்துருப்பான், அங்கே வந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அந்த பஸ்ஸு போனதுக்கப்புறம் அந்த பஸ்ஸுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கடை இருந்திருக்கும், துணிக்கடை. அங்கே வந்து ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க, அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போய் இருந்திருப்பான். அங்கே வந்து ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்திருப்பாங்க, வெயிட்ரஸா. அந்த பொண்ணு தாங்க அவன் வந்து அந்த பஸ்ல பார்த்தா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு. இவனுக்கு பார்த்தோன்னே வந்து தூக்கி வாரி போட்டிருக்கும், இவ்வளவு நாள் இவ்வளவு தான் தெளிட்டு இருந்தோம், இவன் வந்து இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நீங்கள் இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பானா, அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணி அங்கே போய் இருந்திருப்பான். எங்க என்ன வந்து ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டோன்னே, ஆ எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க தான் அந்த அமெரிக்கனா, ரொம்ப கைண்டா இருந்தீங்க, அன்னைக்கு உங்க டிக்கெட் கொடுத்து என்னை வந்து காப்பாத்திருக்கேன், நான் தேங்க்ஸ் கூட சொல்லாமல் போயிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருப்பான். சரி இப்போ நீங்க வந்து எனக்கு ஒரு உதவி செய்யுங்களேன்னு சொல்லி இவன் வந்து கேட்டிருந்திருப்பான். என்ன பண்ணணும்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கலாமான்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்போ நான் வந்து டான்ஸ் கிளாஸ் போவேன், என்ன வந்து அங்கே பாருங்க சொல்லியிருந்திருப்பான். இவனும் அவனும் கிளம்பி அவளை பார்க்கறதுக்கானே அந்த இடத்துக்கு வந்து போயிருந்திருப்பான். அவன் வந்ததுக்கு அப்புறம் அவளை கூட்டிக்கிட்டே ரெண்டு பேரும் அன்னைக்கு நைட்டு ரொம்ப ஜாலியாக பேசிக்கிட்டே வந்து போயிட்டு இருந்திருப்பாங்க. அடுத்த நாள் காலையில் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு ஹோட்டலை வந்து சந்திச்சு இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு இந்த பஸ் ரூட்டு தான் நம்ம ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வச்சுட்டு இதுக்கு ஒரு சேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து குடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்து அவள் சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கும் வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, அவளோட பேர் வந்து சிண்டி, அவள் வந்து ஒரு அமெரிக்கன் தான். ஆமாம் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அங்கேன்னு கேட்டோன்னே, இந்த மாதிரி நானும் நியூயார்க்கில் தான் இருந்தேன், டான்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருந்தேன், நியூயார்க் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சிட்டின்னு சொல்லியிருந்திருப்பான். சரி நீ வந்து அங்கே தானே இருந்தீங்க, எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்டோன்னே, ஆமாம் எனக்கு வந்து பாரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து நான் இங்கே வந்திருக்கேன்னு சொன்னோன்னே, அப்போ நீங்கள் இந்த நகரத்தை பற்றி தான் எழுதிட்டுருக்கேன்னு சொல்லி அவள் கேட்டிருந்திருப்பான். இல்லை இல்லை பாரிஸ் அண்ட் பீப்புள் இது ரெண்டு பேரையும் சேர்த்து தான் நான் வந்து எழுதிட்டுருக்கேன்னு சொல்லியிருப்பான். நீங்கள் சொல்கிறே வந்து ரொம்ப இனிமையாக இருக்குது, உங்கள் புத்தகத்தை வந்து நான் படித்து பார்க்கலான்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான். கண்டிப்பாக படித்து பார்க்கலாம், ஆனால் அதுக்கு வந்து நீ என் கூட வந்து டான்ஸ் ஆடன்னு சொன்னோன்னே, ஏ முடியாது கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் வந்து டான்ஸ் ஆடான்னு சொல்லி பேசியிருந்திருப்பாங்க. அப்படியே இவன் என்ன பண்ணியிருப்பானா, அவளை கூட்டிகிட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளூராக இருந்திருக்கும், இவன் என்ன பண்ணியிருப்பானா, நான் போய் அங்கே ஃபயர் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போயிருந்திருப்பான். இவன் என்ன பண்ணியிருப்பானா, நான் போய் உனக்கு வந்து டீ போட்டு எடுத்துருவேன் சொல்லிட்டு உள்ளே போயிட்டு டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருப்பான். அவன் பக்கத்தில் வந்து இவன் என்ன பண்ணியிருப்பான், டக்குனு அவனோட சட்டையை வந்து கலட்ட ஆரம்பிச்சிருந்திருப்பான், இவனுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றாக ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே மூணு நாளாக வந்து எங்கேயுமே போகாமல் நடக்கும்போது பண்ணுவான், உட்காரும்போது பண்ணுவான், குளிக்கும் போதும் பண்ணுவான். அவன் பண்ண கில்மா வேலை எல்லாத்தையும் வந்து நைஜல் கிட்ட வந்து சொல்லிட்டே தான் இருந்திருப்பான். இது வந்து அவனுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டாக தான் இருந்திருக்கும், இருந்தாலும் அந்த ஸ்டோரி வந்து அவனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே போக ஆரம்பிச்சதுனால அதை வந்து ரசித்து கேட்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்போ தான் வந்து அவன் சொல்லுவான், இந்த மாதிரி ஒரு பொண்ணு, அழகான ஒரு பொண்ணு, என்ன மாதிரி வயசான ஒரு பையன் கூட வந்து அவள் இருக்கான், அவள் என் கூட இருக்கும்போது அந்த வயசு வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு வந்து தெரியலை, நாங்கள் ரெண்டு பேரும் வந்து அந்த செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்புள்ளே ரொம்ப டீப்பாக போயிட்டோன்னு சொல்லி அவன் வந்து பேசிகிட்டே இருந்திருப்பான். இதை கேட்டோன்னே நைஞ்சலுக்கு வந்து கொஞ்சம் இருப்பான், போதும்ப்பா என்னால் முடியலன்னு சொல்லிட்டு அவன் வந்து நான் அப்புறமேட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியில் போக ஆரம்பிச்சிருந்திருப்பான். அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ரூமுக்கு போயிருந்திருப்பான். அங்கே அவனோட ஒய்ஃப் வந்து புக்கு படித்தாக்கில் அப்படியே தூங்கிட்டே இருந்திருப்பாங்க. இவனுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, 7 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் இந்த மாதிரியான ஒரு செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப் வந்து இவனுக்கு வந்து இருந்திருந்திருக்காது, அதனால வந்து அவன் என்ன பண்ணியிருப்பானா, கொஞ்சம் ஏக்கத்தோட தான் இருந்திருப்பான். அடுத்த நாள் நைஜரும் ஃபியோனாவும் ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ஆஸ்கரும் மிமியும் வந்திருந்திருப்பாங்க. அவங்களை பார்த்தோன்னே வந்து இவன் புரிஞ்சுப்பான், உன்னோட ஃப்ரெண்டு வந்துட்டாங்கடா அப்படின்னு சொன்னோன்னே இவனை திரும்பி பார்த்துருப்பான். அவங்க ரெண்டு பேரும் வந்திருப்பாங்க, இந்த மாதிரி அந்த கப்பல் கேப்டன் வந்து எங்களை சாப்பிட்ட கூப்பிட்டுருந்திருக்காரு, ஆனால் எனக்கு அங்கே போக பிடிக்கல, நான் உங்க கூட தான் இருக்க போறேன், மிமி நீ போயிட்டுவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அமுச்சு விட்டுருந்திருப்பான். இப்போ இவங்க மூணு பேர் மட்டும் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்போதான் பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஃபியோனா பேரே கேட்ட வந்து அறிமுகமாக இருந்திருப்பான். இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நல்லவராக இருக்காரு, அவர்கிட்ட வந்து நான் நின்று நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், உங்களுக்கு ஆச்சரியம் இல்லைன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து அவர் வர சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருந்திருப்பான். ஏன் பரவாயில்ல நீங்கள் கூட்டிகிட்டு போங்க சொல்லியிருந்திருப்பான் இவ்வளோ. அதே மாதிரி இவங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இவன் என்ன பண்ணியிருப்பானா, மறுபடியும் அவனை பார்க்கறதுக்காண்டி அவனோட ரூமுக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இவன் வந்து மிமி கூட பண்ண அந்த செக்ஸுவல் ஃபேண்டசியெலாம் வந்து சொல்லிகிட்டே தான் இருந்திருப்பான். அதை கேட்டோன்னே இவனுக்கு வந்து ரொம்ப விசித்திரமாக தான் இருந்திருக்கும், ஏன்ப்பா நீ பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இந்த மாதிரி ஒரு டீசென்ட்டே இல்லாமல் வந்து நீ செக்ஸுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கியே, உனக்கு வந்து இது வெறுப்பா இல்லையா, அதை வந்து இன்னொருத்தங்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டோன்னே, இங்கே பாரு இதெல்லாம் வந்து ஒரு கலை, இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது, இதெல்லாம் வந்து செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி இவன் வந்து மறுபடியும் அவனோட கதையை வந்து சொல்ல ஆரம்பிப்பான். அதுபடி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் இவன் வந்து அந்த புக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோரி எழுதிட்டு இருக்கும்போது அது எல்லாத்தையும் வந்து இந்த மிமி வந்து படிச்சுட்டு இருந்திருப்பான். ஆமா இந்த கதையில வந்து ஒரு பொண்ணை பத்தி எழுதிட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு நிஜமாவே தெரியுமா சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான். அதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது, இந்த கதை வந்து உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான். ஆனா என்னால வந்து இதை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலன்னு வந்து சொல்லியிருந்திருப்பான். அப்புறம் எதுக்கு வந்து இதை நீ படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்டோன்னே, எனக்கு வந்து உங்களை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு, நீங்க என்ன பண்றீங்களோ அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பா. இவனும் இப்ப ஒருத்தவங்க வந்து ரொம்ப லவ்ல இருந்தாங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அதுவே வந்து கசக்க ஆரம்பிக்கும் இல்லையா, அதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்கருக்கு வந்து இவன் மேல இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருந்திருக்கும். ஏன்னா இவன் வந்து இவன் மேல ரொம்ப பைத்திய மாதிரி இருக்கா, ஆனா இவனுக்கு வந்து இவன் வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி தான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அன்னைக்கு ஒரு நாள் இவன் வந்து அந்த பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு பார்ட்டிக்கு வந்து போயிருந்திருப்பான். அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் வந்து பக்கத்தில் இருக்க இன்னொரு பொண்ணு கூட வந்து நல்லா சிரிச்சு பேசி விளாண்டுட்டு இருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து ரொம்ப ஜலசாக இருந்திருக்கும். உடனே
உடனே இவன் என்ன பண்ணியிருப்பானா, பக்கத்தில் இன்னொரு பையன் உட்காந்துருப்பான், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருப்பாங்க. ரொம்ப நெருக்கமாக இருக்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு வந்து தாங்க முடிஞ்சிருக்காது. அவன் என்ன பண்ணியிருப்பானா, டக்குனு கிளம்பி வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். அவளை விட்டுட்டு ரொம்ப நேரம் கழிச்சு இவளும் வீட்டுக்கு வந்திருப்பான். ஆமா ஆஸ்கர், நீ என்ன பண்ண, எதுக்கு என்னை விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி வந்து கூப்பிட்டு இருந்திருப்பான். அவன் வந்து திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டான். நீ மட்டும் என்ன பண்ண, அங்க இன்னொருத்தையும் கூட வந்து ரொம்ப நெருக்கமாக ஆடிட்டு இருக்கே, அதனால தான் உன்னை விட்டுட்டு நான் வந்துட்டேன்னு சொன்னேன். இங்க பாரு, நீ அந்த பொண்ணு கூட வந்து ரொம்ப சிரிச்சு பேசிட்டு இருந்தா, அதை என்னால பார்க்க முடியல. ஏன்னா நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்றேன், அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். உனக்கு புரியலான்னு சொல்லி இவ்வளவு வந்து அழ ஆரம்பிச்சிருப்பான். ஐ லவ்யூன்னு சொல்லி வந்து கத்த ஆரம்பிச்சிருப்பான். ரெண்டு பேரும் வந்து புரிய ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க நிறைய செக்ஸுவல் ஃபேண்டசிஸை வந்து புதுசு புதுசாக வந்து செஞ்சு பார்த்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து அவனுக்கு புதுவிதமான அனுபவத்தை வந்து கொடுத்துருந்துருக்கும். அது எல்லாத்தையும் வந்து இவன் கிட்ட சொல்ல சொல்ல இவனால வந்து தாங்கியிருக்க முடியாது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மிமியும் அவங்க ரூமுக்குள்ள வந்து இருந்திருப்பான். அவன் வந்தோடனே ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நைஜர் என்ன பண்ணியிருப்பானா, அவனோட ரூமுக்கு வந்து போயிருந்திருப்பான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்து இவங்க ரூம்ல இருந்ததுனால அந்த பொண்ணு போய் சாப்பிட்டுட்டே வந்துருப்பாங்க. இந்த மாதிரி நான் போயிட்டே வந்துட்டேன், அங்கே போனீங்கன்னா அங்கேயே ரொம்ப நேரம் இருந்துருங்கன்னு சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான். ஆமா நான் என்ன பண்றது, அவர் இருக்க சொல்றாருன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரி அந்த பொண்ணு வந்தாங்களான்னு கேட்டோன்னு அந்த பொண்ணு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். ஆமா அந்த பொண்ணு வந்தாங்க, நான் வந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். இங்க பாருங்க அந்த பொண்ணு பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க, நீங்க தான் சொல்லியிருந்திருக்கீங்க, அந்த பொண்ணோட வழியில எதுவும் விழுந்துடாதீங்கன்னு வந்து சொல்லியிருந்திருப்பான். இங்க பாரு அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுனா நீ தான், நான் உன்னோட ஹஸ்பண்ட், நான் வந்து எப்பவுமே தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பான். அடுத்த நாள் காலையில நைஜல் ஃபியானோ ரெண்டு பேரும் கப்பலுக்கு வெளியில போயிருந்திருப்பாங்க. ரொம்ப குளிரா இருந்திருக்கும். அவங்க குளிர்ல நடுங்கிற பார்த்தோன்னா அந்த சிங்க என்ன பண்ணிருப்பானா, அவரோட கோட்டை கழட்டி இவங்க கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க. அதை பாக்குற நைஜல் என்ன பண்ணிருப்பானா, நான் போய் கோட்டை எடுத்துருவேன் சொல்லிட்டு அவன் பாட்டுக்குள்ள போயிருந்திருப்பான். அவனை வழிமறிச்சு மிமி என்ன சொல்லியிருப்பானா, இந்த மாதிரி அவன் சொல்றதெல்லாம் வந்து நீ நம்பாத, அவனுக்கு வந்து பைத்தியம் முடிச்சுட்டு அவன் இந்த மாதிரி தான் உளறிட்டு இருந்திருப்பான், ஆனா நான் உன்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி ஆகணும், அந்த மாதிரி நாளைக்கு 5 மணிக்கு DS1 கேபினுக்கு நீ வந்து சேரும்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிருந்திருப்பான். உடனே இவன் என்ன பண்ணிருப்பானா, கோட்டை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து இவங்க அவன் வந்து ஒரு பாட்டில் வந்து குடிச்சு
குடிச்சிட்டு இருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே உனக்கு வந்து கோமா தான் வந்திருந்திருக்கும். இப்படியெல்லாம் பண்ணாத அதை வந்து ஒரு கிளாஸ்ல ஊத்தி அதுக்கப்புறம் குடின்னு வந்து அட்வைஸ் பண்ணியிருப்பான். இதை கேட்டோன்னா வந்து நீங்க ரொம்ப டெலிகேட்டான ஒரு பர்சனா இருக்கீங்கன்னு வந்து சொல்லியிருப்பான். டெலிகேட்டா இங்க பாரு, இங்கிலீஷ்ல இந்த வார்த்தையை வந்து வேற இடத்துல தான் போடணும். இந்த இடத்துல வந்து டெலிகேட்ன்றதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது. உனக்கு வந்து இங்கிலீஷ் தெரியல அப்படின்னா அதை வந்து பிரெஞ்சிலே சொல்லு. எனக்கு வந்து பிரெஞ்சு ரொம்ப நல்லாவே தெரியும்னு வந்து சொல்லியிருப்பான். அதை கேட்டோன்னா அவனுக்கு வந்து சிரிப்பு வந்துடும். ஓஹோ உங்களுக்கு பிரெஞ்சு ரொம்ப நல்லா தெரியுமா, இங்க பாருங்க உங்களுக்கு வந்து இங்கிலீஷே நல்லா தெரியல, அதனாலதான் உங்க புக்கை வந்து யாருமே பப்ளிஷ் பண்ண வரமாட்டேறாங்கன்னு சொன்னோன்னே இவனுக்கு வந்து செம்ம கோவம் வர ஆரம்பிச்சிருக்கும். அவன் என்ன சொல்லுவானா, நீ வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லயே வேலை பார்த்துட்டு இருந்தா இந்நேரம் டிப்ஸுக்காண்டி பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்பேன், உன்னை அங்க இருந்து நான் கூட்டிட்டு வந்ததுனாலதான் இங்க வந்து இவ்வளவு சொகுசா இருந்திருக்கேன்னு சொன்னோன்னே இவளுக்கு செம்ம கோவம் வந்திருந்திருக்கும். டக்குனு அந்த பாட்டில் எடுத்து தூக்கி எரிஞ்சிருப்பான், அவன் மேலே பட்டு கீழே விழுந்திருந்திருக்கும், அவனுக்கு செம்ம கோவம் வந்திருந்திருக்கும். அவன் தலைமுடியை பிடிச்சி இழுத்து டக்குன்னு அர அரணை அரைஞ்சிருந்திருப்பான், அப்படியே அவன் மயக்க மட்டும் கீழே விழுந்திருப்பான். மிமி மிமின்னு சொல்லி அவன் வந்து கண்ணத்தை நடிச்சு பார்த்துருப்பான், வந்து எந்திரிச்சிருக்கவே மாட்டான். பூச்சி செத்துட்டான்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்க்கு வந்து கால் பண்ண பார்த்துருப்பான். டக்குனு வந்து கண்ணை திறக்க ஆரம்பிச்சிருப்பான், இங்க பாரு என்ன மன்னிச்சிருந்தாலே நான் வந்து தெரியாம அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து இருந்திருப்பாங்க. அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு பார்க்குக்கு வந்து போயிருந்திருப்பாங்க, நிறைய விளையாட்டெல்லாம் வந்து பிளே பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டு அவ வந்து சொல்லுவான், இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து என் வாழ்க்கையில மறக்கவே முடியாது, இது எப்போதுமே வந்து நிலைச்சு நிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்கன்னு வந்து கேட்டிருந்திருப்பான். நிலைச்சு நிக்கணுமா, எனக்கு வந்து இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, நீங்க எதை சொல்றீங்க, நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து தான் சொல்றீங்கன்னு கேட்டோன்னா, ஆமா எனக்கும் தான் உன் கூட இருக்கிறது வந்து சுத்தமா பிடிக்கல, இது வந்து நம்ம பிரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு, நீ என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்திருப்பான். எனக்கு வந்து புரியல, நான் வந்து என்ன தப்பு செஞ்சு நான் வந்து கேட்பான், உனக்கு புரியலையா நான் என்ன சொல்றேன்னு, இது போதும் என்னை விட்டு போயின்னு சொல்லி வந்து எவ்வளவு சொல்லி பார்த்துருப்பான். அவளும் வந்து புரிஞ்சுப்பான், அழுதுகிட்டே வந்து அப்படியே போக ஆரம்பிச்சிருந்திருப்பான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப இவன் மட்டும் தனியா இருக்கான், அவளை மிஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு இவனு கொஞ்சம் நினைச்சு பார்த்துருந்திருப்பான். ஆனா அந்த ஃப்ரீடம் வந்து இவன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான், நிறைய பொண்ணுங்க கூட வந்து சுத்திட்டு இருந்திருப்பான். அப்படி ஒரு பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா இவளோட ரூம்மேட் சிண்டின்னு சொன்னேன் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு கூட வந்து இவன் குடிக்க போயிருந்திருப்பான். அங்க குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு போயிருந்திருப்பான். அங்க அவளோட ரூமுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவன் வந்து படுத்து கிடந்திருப்பான். இவனை பார்த்தோன்னே வந்து டக்குனு அவன் காலை பிடிச்சி ஆள ஆரம்பிச்சிருப்பான், இந்த மாதிரி என்னை விட்டு போகாத, நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்றேன், தயவு செஞ்சு என்னை விட்டு போகாதன்னு மட்டும் சொல்லாதேன்னு சொன்னோன்னே அந்த பக்கத்துல இருக்கவங்க அப்பார்ட்மெண்ட் இருக்கவங்களாம் வந்து பாத்திருப்பாங்க. உடனே இவன் என்ன பண்ணிருப்பான், டக்குனு உள்ளவான்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு உள்ள போயிருந்திருப்பான். அவளும் காலை பிடிச்சி அழுதுகிட்டே தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கும் வந்து என்ன பண்றேனே தெரிஞ்சிருக்காது, சரி போய்த்தோன்னு சொல்லிட்டு அவளை எங்கே இருக்க சொல்லியிருப்பான். அடுத்த நாள் காலையில என்ன பண்ணிருப்பான், நிறைய சாப்பிடறதுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பான். அது வந்து தேங்க்ஸ் கிவிங் நாள், அன்னைக்கு அமெரிக்கால அதை வந்து கொண்டாடுவாங்க. அதனால அவனை சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி இவன் என்ன பண்ணிருப்பான, பெரிய கோழியெல்லாம் வந்து சமைச்சு வச்சிருந்திருப்பான். இவன் என்ன பண்ணிருப்பான், சாப்பிடலாம் சொல்லிட்டு அவன் வந்து கூப்பிட்டு இருந்திருப்பான். அவன் போயிருந்திருப்பான், அதை பார்த்தோன்னே எனக்கு வந்து பிடிக்காம போயிருந்திருக்கும், நீ என்ன எப்படி பண்ணி வச்சுட்டேன், நான் வெளியிலே போய் சாப்பிட்டுக்கிறேன், இன்னொரு டைம் வந்து நீ சமைக்கிறத பத்தி எதுவும் நினைக்காதன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிருப்பானா போயிருந்திருப்பான். அதை பார்த்தோன்னே இவளுக்கு வந்து ரொம்ப சோகமா இருந்திருப்பான், நீ நிஜமாவே என்ன வந்து ஹர்ட் பண்ற, கொஞ்சமாச்சு சாப்பிட்டு போன்னு வந்து கேட்டிருந்திருப்பான். ஆனா வந்து அவன் கண்டுக்காமே வந்து போயிருந்திருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னா இவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளோட நினைவே வந்து இழக்க ஆரம்பிச்சிருந்திருப்பான். அவளை அவளே வந்து இவனுக்காண்டி வந்து மாத்த ஆரம்பிச்சிருந்திருப்பான். இவளோட தலைமுடியெல்லாம் வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். ஹேர் ஸ்டைல் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்த ஆரம்பிச்சிருப்பான். அன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து போயிருந்திருப்பாங்க. ஆனா இவன் என்ன பண்ணிருப்பானா, இன்னொரு பொண்ணு கூட வந்து உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பான். இவளை பார்த்து வந்து கிண்டல் பண்ணிட்டே இருந்திருப்பான், உன்னோட ஹேர் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கு, ஆனா அது பாக்குறதுக்கு வந்து ரீட்டா மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருப்பான். ரீட்டாவா, உனக்கு ரீட்டா வந்து தெரியுமா சொல்லி வந்து கேட்டிருந்திருப்பான். ரீட்டா வந்து எனக்கு தெரியல, இங்கப்பா நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு நாய்க்குட்டி இருக்கு பாத்தியா, அந்த நாய்க்குட்டியோட பேர் தான் ரீட்டா, அதோட முடி மாதிரி தான் உன்னோட முடி இருக்குன்னு சொன்னா இவளை வந்து ரொம்ப ஹர்ட் ஆயிருந்திருப்பான். அப்படியே போச்சுக்கிட்டு வந்து போயிருந்திருப்பான். அப்படியே இவன் வந்து அவனுக்குள்ளே நினைச்சு பார்க்க ஆரம்பிச்சிருந்திருப்பான், இந்த மாதிரி அவளை ஹர்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸியானது, ஒரு மீனுக்கு வந்து தூண்டில் போன மாதிரி டக்குன்னு வந்து மாட்டிக்கும், அந்த மாதிரி தான் இவளை ஹர்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்குன்னு வந்து சொல்லியிருந்திருப்பான். அடுத்த நாள் காலையில இவன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பான். இவன் என்ன பண்ணியிருப்பானா, அந்த ப்ளோயர் வச்சு வீட்டை வந்து கிளீன் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த சவுண்டு கேட்டேன்னு உனக்கு வந்து செம்ம கோவம் வந்துருக்கும், உன்னை யாராச்சும் வந்து இந்த மாதிரி கிளீன் பண்ண சொன்னாங்களா, நீ எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் வேலை பாக்குறேன், நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கணான்னு கேட்டோன்னு இவளுக்கு வந்து செம்ம சோகமா இருந்திருக்கும். டக்குனு போய் உட்கார்ந்து இருந்திருப்பான், இந்த மாதிரி நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு வந்து கேட்டு இருந்திருப்பான். இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்க போது, அப்படியா என்ன சொல்றேன், இப்பதான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு டாக்டர் வந்து குழந்தை வந்து பாமாகி ரெண்டு மாசம் ஆச்சுன்னு வேற சொல்றான்னு சொன்னோன்னு இவனுக்கு வந்து ரொம்ப பகிர்னு இருந்திருக்கும். அப்போதைக்கு தான் அவனு சொல்லுவான், சரி நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டோன்னே, நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க பாரு எனக்கே வந்து 40 வயசு ஆயிடுச்சு, இன்னும் என்னால ஒரு புக்கு கூட என்னால பப்ளிஷ் பண்ண முடியல, இந்த சமயத்துல நம்மளால வந்து ஒரு குழந்தைய வச்சு பாத்துக்க முடியுமா, நீ நல்லா யோசித்து முடிவுடுன்னு சொல்லியிருந்திருப்பான். அவன் சொன்னதை வந்து இவன் புரிஞ்சுப்பான். அன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் வந்து இவன் போய் பார்க்க போயிருந்திருப்பான். அவன் வந்து அந்த அபார்ட் பண்ணியிருந்திருப்பான். அங்க போனதுக்கு அப்புறம் இவளும் பார்த்திருந்திருப்பான், எனக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன், நீயே வந்துட்டேன், இனிமே வந்து வேற எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருந்திருப்பான். அப்போதைக்கு தான் அவனும் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நீ பண்ணதுக்காக நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப கண்ணுக்கு எட்டிய தொலைவுக்கு வந்து போறோம்னு வந்து சொல்லியிருந்திருப்பான். இவளுக்கு வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கும். உடனே என்ன பண்ணியிருப்பானா, அடுத்த நாள் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து மார்டினிக்ன்ற ஒரு தீவுக்கு கிளம்புறதுக்காண்டி கிளம்பிட்டு இருந்திருப்பாங்க. ஃபிளைட்ல ஏறி இருந்திருப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா இவனோட திங்ஸை வந்து மேல இருக்க அந்த திங்ஸ் வைக்கிற அந்த கேரேஜ் வைக்கலான்னு பார்த்துருப்பான். அதுல வந்து பேஸ் இருந்திருக்கும், ஆனா அதுக்குள்ள வைக்காம இவகிட்ட வந்து போய் சொல்லியிருந்திருப்பான், இந்த மாதிரி இதுல பேசே இல்ல, இதுல எப்படி நான் வைக்கிறது அப்படின்னு சொல்லி துணி மூட்டையை பக்கத்துலேயே வச்சுட்டு உட்காந்துருப்பான். என்னால இப்படியே வச்சுட்டு உட்காந்துருக்க முடியாது, நான் முன்னாடி போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பானா, அவளை விட்டுட்டு
முன்னாடி போயிருந்திருப்பான். முன்னாடி போயிட்டு அங்க இருக்க அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளவு கேரேஜ் எல்லாம் தூக்கிட்டு போக முடியாது சார், இந்த மாதிரி உங்க டிக்கெட் கொடுங்க, அதை வந்து நான் கேப்டன் கிட்ட வந்து காட்டணும். அவர் வந்து ஓகே சொல்லிட்டானா உங்களை வந்து முன்னாடி உட்கார விடுறேன் சொல்லியிருப்பாங்க. உடனே அவன் என்ன பண்ணியிருப்பானா, டக்குன்னு நெஞ்சோலி வந்த மாதிரி நடிச்சிருந்திருப்பான். உடனே ஃபிளைட்டை வந்து ஒரு ஏர்போர்ட்ல வந்து நிறுத்திருந்திருப்பாங்க. அங்க நிறுத்தி விட்டுட்டு இவன் இறங்கி இருந்திருப்பான். ஆனா அவளுக்கு வந்து இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்திருக்காது. அவ பாட்டுக்கு வந்து அப்படியே ஃபிளைட் எடுத்தோடனே போக ஆரம்பிச்சிருந்திருப்பான். அப்பதான் அவளுக்கு புரியும் இந்த மாதிரி அவன் வந்து நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு. அப்படியே ஆஸ்கர் வந்து இந்த கதையை சொல்லி முடிச்சிருந்திருப்பான். இதை கேட்டோடனே நைஜர் என்ன பண்ணியிருப்பான், நான் போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியில வந்திருந்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா மிமி நின்றுட்டு இருந்திருப்பான். அவளை பார்த்தோன்னே அவன் பக்கத்துல போயிருந்திருப்பான். அப்படிக்க அவ கூட சொல்லியிருந்திருப்பான், என் மேல இது இன்னும் கோமா இருக்கேன்னு கேட்டோடனே எனக்கு வந்து தெரியல, நான் ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கேன் சொல்லியிருந்திருப்பான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் வந்து டக்குன்னு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்பதான் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் எப்ப வந்து ஒன்னா இருக்க போறோம்னு வந்து கேட்டிருந்திருப்பான். இன்னும் மிச்ச இருக்க ஸ்டோரி வந்து நீ கேட்டு முடியும், அதுக்கப்புறம் நம்ம பாக்கலாம் சொல்லியிருந்திருப்பான். இவளும் அவனும் அந்த சந்தோஷத்தோட அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிருந்திருப்பான். அவன் வந்து கேம் விளையாண்டுட்டு இருந்தான் பாத்தீங்களா, இதுக்கு முன்னாடி வரதுக்கு முன்னாடி அங்க போயிருந்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து போயிருந்திருப்பாங்க. நியூ இயர் வர போறதுக்காண்டி வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அங்க வந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. டக்குனி வந்து அவனோட ரூம்க்கு வந்து போயிருந்திருப்பான். அங்க ஒய்ஃப் வந்து புல்லூர்ல நடிகிட்டு இருந்திருப்பாங்க. உனக்கு என்னாச்சும் சொல்லிட்டு நிறைய மாத்திரைகளை எடுத்து கொடுத்துருந்திருப்பான். அதை சாப்பிட்டோன்னே அவன் வந்து புரிஞ்சுப்பா, எதுக்கு இந்த மாத்திரையை வந்து ட்ரக் பண்ண பாக்குறியா அப்படின்னு கேட்டிருந்திருப்பான். அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், இந்த மாதிரி நம்ம வந்து இனிமே வந்து இந்தியாக்கெல்லாம் போக வேணாம், நான் அப்பதான் வந்து உணர ஆரம்பிச்சேன், நம்ம ரெண்டு பேருக்கும் வந்து கல்யாணம் இவ்வளவு நாள் ஆச்சு, ஆனா நம்ம ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி பெட்ல அந்த அளவுக்கு வந்து ஒரு சுகமா இருந்ததில்ல, நம்ம ரெண்டு பேரும் நிறைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும், என் கூட இருன்னு சொல்லி அவன் வந்து கேட்டிருந்திருப்பான். ஆனா அவன் வந்து கேட்டிருந்திருக்க மாட்டான். என்னால முடியாதுன்னு சொன்னோன்னே அவளுக்கு வந்து செம்ம கோவம் வந்துடும். அப்படியா, அங்க ஒருத்தி நாட்டு கட்ட மாதிரி இருந்திருப்பா, அவள் கூட வேணா நீ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ, ஆனா என் கூட வந்து நீ இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் வந்து கோவத்துல கத்துறோன்னு இவன் என்ன பண்ணிடுவான், டக்குன்னு அப்படியான்னு சொல்லிட்டு அவனும் வெளியில போக ஆரம்பிச்சிருப்பான். அங்க பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டோரி வந்து கேட்க ஆரம்பிச்சிருப்பான். அதுல என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஆஸ்கர் என்ன பண்ணானா, பாரின் போலான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்து பிளைட்ல போயிருந்திருப்பாங்க. ஆனா அவன் வந்து இடையில இறங்கிட்டான். அவன் மட்டும் மார்டினின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவன் என்ன பண்ணியிருப்பானா, இந்த சம்பவம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிருந்திருக்கும். இவன் நிறைய பொண்ணுங்க கூட வந்து அப்படி இப்படின்னு இருந்திருப்பான். ரொம்ப ஜாலியா அவனோட ஃப்ரீடத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். போற இடத்துல எல்லாத்துலயும் வந்து ஒவ்வொரு பொண்ணுங்களை வந்து கரெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பான். அப்படிதான் ஒரு நாள் வந்து இவன் ஒரு பப்ல வந்து ரெண்டு மூணு பொண்ணுங்க கூட வந்து ஜாலியா இருந்திருப்பான். அப்படி வெளியில வரும்போதான் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு மட்டும், இன்னைக்கு நான் அவ கூட போறேன், எங்க மட்டும் இருக்கட்டும், நீ இப்போ நீ வர வேணாம் சொன்னோடனே அவன் வந்து டக்குன்னு கத்திட்டு போக ஆரம்பிச்சிருப்பான். ஏ இருன்னு சொல்லிட்டு வந்து வெளியில போயிருந்திருப்பான். டக்குனு அங்கிட்டு இருந்து ஒரு கார் வந்து அவன் மேல அடிச்சிருந்திருக்கும். ஆக்சிடென்ட் ஆனவனே அவனோட கால் வந்து நடக்க முடியாத நிலைமை வந்து இருந்திருக்கும். அவன் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்திருப்பான். அப்போதைக்கு பாத்தீங்கன்னா மிமி வந்து அவளை பாக்குறதுக்காண்டே அங்க வந்திருப்பான். அவனை பார்த்தோன்னே இவனுக்கு வந்து செம்ம சந்தோஷமாவும் இருந்திருக்கும். அட் த சேம் டைம் இவ்வளவு நாள் நீ எங்க போயிருந்தேன்னு கேள்வி கேட்டிருந்திருப்பான். உனக்கு தெரியாதா, நீ தானே டிக்கெட் போட்ட, அப்ப மாட்டேன் நீ இருந்தேன்னு கேட்டோன்னே ஆமா, அங்க இருக்க ஒரு ஹோட்டல தான் வந்து நான் சர்வரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அந்த மேனேஜர் தான் எனக்கு வந்து அங்க இருக்க இடம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவர் தான் வந்து என்ன டிக்கெட் போட்டு கொடுத்தாரு, அப்ப நான் இங்க வந்துட்டேன் உன்னை பாக்குறதுக்காண்டே சொல்லியிருந்திருப்பாங்க. அதை கேட்டோன்னே இவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருக்கும். அட் த சேம் டைம் வந்து சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து போ பார்த்திருந்திருப்பான். அப்பைக்கு கை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து கையை தொடப்போவான். அவன் என்ன பண்ணியிருப்பான், டக்குன்னு அவனோட கையை பிடிச்சி கீழே இழுத்தவனே வந்து அவன் டக்குனு கீழே விழுந்திருந்திருப்பான். என்ன நீ வந்து மறந்துட்டேன்னு நினைச்சியா, எல்லாத்தையும் வந்து நான் ஞாபகம் வச்சுட்டு தாண்டா இருக்கேன், நீ வந்து என்னை விட்டு இன்னுமே பிரியவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருப்பானா, அவளை கூட்டிட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பான். அப்பதான் அவன் சொல்லுவான், எனக்கு வந்து ரெண்டு விஷயம் வந்து நடந்துருச்சு, ஒன்னு நல்ல விஷயம், இன்னொன்னு வந்து கெட்ட விஷயம். ஒரு கெட்ட விஷயம் என்னன்னா உன்னோட கால் வந்து இனிமே நடக்க முடியாது, ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இனிமே நீ என்னை விட்டு போக முடியாது, உன்னை நான் தான் வந்து பாத்துக்கணும்னு வந்து அவன் சொல்லியிருந்திருப்பான். அவனும் வந்து புரிய ஆரம்பிச்சிருப்பான், நான் இப்படி இருக்க நிலைமையில கூட அவன் வந்து என் கூட தான் இருக்கணும்னு விரும்புறான், நான் அவகிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருந்திருக்கேன், அப்படி பண்ணியிருந்தும் கூட அவன் என்னை விட்டு போக மாட்டாம எப்படியே என் கூடவே இருக்கான்னு சொல்லி அதை பத்தி நினைச்சிட்டு இருந்திருப்பான். அவ தான் இவளை வந்து பாத்துப்பா, ஒரு நர்ஸா இருப்பா, அவங்க வீட்டையும் வந்து கவனிச்சுப்பா, எல்லா வேலையுமே வந்து அவதான் பண்ணுவான், இவனால வந்து நடக்க முடியாது இல்லையா. அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவனுக்கு வந்து ஒரு கால் வந்திருந்திருக்கும். இவன் என்ன பண்ணியிருப்பானா, அந்த காலை போய் அட்டன் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி அவனால எல்லாம் வர முடியாது, அவனால வந்து நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணியிருப்பான். அப்பதான் வந்து அவன் கேட்டிருந்திருப்பான், சரி அது யாருன்னு கேட்டுனே பாரிஸ் வந்து அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருப்பான். தட் மீன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பப்ளிஷர் கிட்ட அவன் வந்து புக்கை கொடுத்து பப்ளிஷ் பண்ணுன்னு சொல்லி இவ்வளவு நாள் எங்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவங்க தான் வந்து போன் பண்ணியிருப்பாங்க. இவனுக்கு வந்து செம்ம கோபமா இருந்திருக்கும், நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ற, உனக்கு வந்து என் கூட இருக்க பிடிக்கலன்னா போயிரு, ஏன் இந்த மாதிரி என்ன சித்திரவதை பண்றேன்னா கேட்டிருந்திருப்பான். நான் எனக்கு வந்து புரியுது, நீ பண்ற எல்லா விஷயங்களும் நான் டிசர்வ் பண்ணதான், நான் எனக்கு வந்து இதெல்லாம் கிடைக்க வேண்டியதான், ஆனா என்னை வந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்தாத, நான் வந்து இன்னமே உனக்கு ஹர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பான். உடனே வந்து அவன் என்ன சொல்லுவானா, நீ வந்து என்ன ஹர்ட் பண்றியா, இன்னமே தானே ஆட்டமே இருக்குன்னு சொல்லிட்டு எட்டி உதப்பான். அவன் போய் அங்கிட்டு சேரோட போய் மோதிட்டு கீழே இருந்திருப்பான். அப்பதான் அவனுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரியும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த பொண்ணு வந்து இவனையே சுத்தி சுத்தி வருவான், இவன் வந்து அந்த பொண்ணை படாத பாடுபடுத்துவான், அவன் வந்து அவளை விட்டு போகவே மாட்டான். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து இவனை வந்து படாத பாடுபடுத்துவான், அது எல்லாத்தையும் வந்து இவன் நினைச்சு பார்த்துட்டே தான் இருந்திருப்பான். அடுத்த நாள் இவனுக்கு வந்து பிறந்த நாளா இருந்திருக்கும். இவன் என்ன பண்ணியிருப்பானா, இந்த மாதிரி நீ என் கூட வாழ்றதுக்கு பதிலாக என்னை வந்து கொன்றும் சொல்லி அவன் வந்து பேசிட்டு இருந்திருப்பான். அப்பதிக்கு அவன் என்ன பண்ணியிருப்பானா, இன்னைக்கு வந்து உனக்கு பிறந்த நாள், அவனுக்கு வந்து ஒரு கிஃப்ட் தரேன்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் எடுத்துருந்து கொடுத்துருப்பான். அதை வந்து அவன் ஆசையை திறந்து பார்த்துருப்பான். அதுக்குள்ள வந்து ஒரு கன் இருந்திருக்கும். அந்த கண்ணு அவன் எதுக்கு கொடுத்துருப்பானா, இருக்கிறதுக்கு நீயே சுட்டுட்டு செத்துருன்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பான். அவன் என்ன பண்ணியிருப்பானா, அப்படியே வெளியில போயிருந்திருப்பான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா
என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து போயிட்டு இருக்கும்போது இவன் வந்து ஒரு பொண்ணு கூட வந்து சிரிச்சு பேசிட்டு இருந்திருப்பான். அப்போதைக்கு இவன் வந்து ஒரு பையன் கூட டான்ஸ் ஆனா பாத்தீங்களா, அந்த பையனை வந்து இப்ப கூட்டிட்டு வந்திருந்திருப்பான். இவங்க ரெண்டு பேரும் வந்து அன்னைக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. அதை வந்து இவன் பார்த்துட்டே தான் இருந்திருப்பான். இவன் முன்னாடியே வந்து அந்த பொண்ணு அவ கூட வந்து அப்படி இப்படி இருந்திருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு அவனால சகிச்சுட்டே இருந்திருக்க முடியாது. ஆனா அந்த பொண்ணு வந்து அவன் கிட்ட கேட்ட ஒரு விஷயத்துக்காண்டி இவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படிதான் நாங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னு சேர்ந்தோம் சொல்லி அவனோட ஸ்டோரி வந்து சொல்லி முடிச்சிருப்பான் இந்த ஆஸ்கர். இதெல்லாம் கேட்டு முடிக்கிற நைஜில் என்ன பண்ணியிருப்பானா, அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நியூ இயர் வரப்போது அன்னைக்கு நைட் வந்து மிகப்பெரிய ஃபங்க்ஷன் வந்து வச்சிருந்திருப்பாங்க. அந்த பார்ட்டில பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பாங்க. இவனும் கோட்லாம் போட்டுட்டு இவனை வந்து வந்திருந்திருப்பான். அவங்க ஒய்ஃப் வந்து கூப்பிட்டு பார்த்துருப்பான். ஆனா அவங்க வந்து உடம்பு சரியில்லாம இருந்திருக்கும். நான் வரல நீங்க போங்கன்னு சொன்னோன்னே இவன் மட்டும் வந்து கிளம்பி அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பான். அங்க வந்து அவன் மிமி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்திருப்பான். இவனும் அவன் பக்கத்துல போற மாதிரி போய் டான்ஸ் ஆடிட்டே இருந்திருப்பான். அதே சமயம் அந்த ஆஸ்கரும் பக்கத்துல தான் இருந்திருப்பான். இதுதான் உனக்கான சான்ஸ், உங்ககிட்ட நான் எல்லா ஸ்டோரியும் சொல்லிட்டேன், இப்ப நீ பண்ண வேண்டிய வேலை அது மட்டும்தான், போய் அவளை வந்து இம்ப்ரெஸ் பண்ண வழியை பாருன்னு சொன்னோன்னே இவனும் பக்கத்துல போய் இருந்திருப்பான். அப்படியே அவ கூட சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கையை பிடிச்சி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருப்பான். ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்திருப்பான். அப்பதான் வந்து அவன் சொல்லுவான், இந்த மாதிரி நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்றேன், உன் கூட வாழணும்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்றேன்னு கேட்டோன்னே, உனக்கு தான் கல்யாணம் ஆச்சு, உனக்கு ஒய்ஃப் இருக்கான்னு கேட்டோனே, அவதான் இங்க இல்லையே, அவளுக்கு எதுவும் தெரியாது, நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்னா இருக்கலாம் சொல்லி வந்து கூப்பிட்டு இருந்திருப்பான். அதே சமயம் இந்த ஆஸ்கர் என்ன பண்ணிருப்பானா, அங்க இருக்க வெயிட்டர் கிட்ட வந்து இந்த மாதிரி 429 ரூம்க்கு போய் இருந்துருங்க, அங்க ஒரு பொண்ணு இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து கேம்பெயின் கொடுத்து கூட்டிட்டு வாங்க சொல்லி இருந்திருப்பான். அதே மாதிரி அவனும் போய் இருந்திருப்பான். அங்க பாத்தீங்கன்னா யாருக்கான்னு பாத்தீங்கன்னா பியோனா தான் இருந்திருப்பான். அவளும் அதுக்கப்புறம் கிளம்பி இந்த பார்ட்டிக்கு வந்திருப்பான். இங்க பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த மிமி கூட சொல்லுவான், யார் சொன்ன உன் ஒய்ஃப் வந்து இங்க இல்லைன்னா, அங்க பாரு உன் ஒய்ஃப் நம்மள தான் பாத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னோன்னு இவனுக்கு வந்து பக்குன்னு இருந்திருக்கும். டக்குன்னு வந்து ஒய்ஃபை பாக்கறதுக்கு கண்டு போயிருந்திருப்பான். இல்ல இல்ல நாங்க சும்மா தான் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தோம் சொல்லி இருந்திருப்பான். அப்பதான் அவளும் வந்து சொல்லுவா, இந்த மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் வந்து இன்னொரு பொண்ணு கூட இருக்கிறது வந்து நான் இப்பதான் வந்து பாக்குறேன், ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு விசித்திரமா இருக்குன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணியிருப்பானா, அப்படியே அந்த பொண்ணு பக்கத்துல போயிருந்திருப்பான். அவன் ஆடுற மாதிரி இவோட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருப்பான். அப்படியே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த பார்ட்டி வந்து ஏராளமா வந்து ஆக ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் சண்டை போட்டுட்டு உருள ஆரம்பிச்சிருப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா இவனுக்கு என்ன பண்றேன்னு தெரியாது. அவங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு இருந்திருப்பான் வாயை பாத்துக்கிட்டு. அப்பதான் வந்து இந்த ஆஸ்கர் வந்து சொல்லுவான், உனக்கு கொடுக்க அந்த சான்ஸ் வந்து அவ தட்டி படிச்சுட்டு போயிட்டான், அங்க பாரு அவ என்னெல்லாம் பண்றானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பானா, இவங்களோட ரூமுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் வந்து செக்ஸுவலா ஈடுபட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம நைச்சில் என்ன பண்ணியிருப்பானா, அவங்களோட ரூமுக்கு வந்து போய் பாத்துருப்பான். அங்க பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து பெட்ல வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் வந்து அந்த ஆஸ்கர் வந்து சொல்லுவா, இங்க பாத்தியா ஒரு அருமையான வாய்ப்பு வந்து விட்டுட்டேன், நீ எல்லாம் வந்து வேஸ்டான்னு சொன்னோனே இவனுக்கு என்ன பண்றேன்னு தெரியாது. நைஜலுக்கு டக்குன்னு அவனை கழுத்தை பிடிச்சி கொள்ளலாம்னு பாத்துருப்பான். உடனே அவன் என்ன பண்ணிருப்பான்னு, ஆஸ்கரும் அவன் கையில வந்து ஒரு துப்பாக்கி இருந்திருக்கும். இந்த துப்பாக்கி தான் வந்து இவங்க ஒய்ஃப் வந்து பிரசென்டா கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா, அதை தான் வச்சிருப்பான். அதை எடுத்து இவன் முன்னாடி வந்து நிட்டு இருந்திருப்பான். ஹே சரி கூழ்ப்பா, என்ன வந்து எதுவும் பண்ணிராதன்னு சொன்னோட அவன் என்ன பண்ணிருப்பான், அந்த துப்பாக்கி எடுத்துட்டு இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவானு சொல்லிட்டு அந்த மிமியை வந்து ஷூட் பண்ணிடுவான். அதோட மிமி வந்து செத்துருவான். அதுக்கப்புறம் இவனும் அந்த துப்பாக்கி வச்சு அவனே சுட்டுட்டு வந்து செத்துருவான். இவங்க ரெண்டு பேரும் இறந்து போயிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நைஜலும் பியானோவும் வந்து புரிய ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்க அந்த நெருக்கம் ஒன்னாகாம போறதுக்கு வந்து நிறைய ரீசன் இருந்திருக்கும். ஆனா அதுக்கு ஒரு தடையா வந்து இந்த மாதிரி நமக்கு இடையில வந்து யாரும் இருக்கக்கூடாதுன்ற வந்து புரிஞ்சோன்னே அவங்க ரெண்டு பேரும் வந்து மனசை விட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாதிரி அந்த சிங்கர் இருக்காரு பாத்தீங்கன்னா, அவரோட பொண்ணு வந்து இந்த மாதிரி பாய் சொல்றதுக்காண்டே வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிருந்திருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா அதுக்கப்புறம் வந்து ஹக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த சந்தோஷத்தோட இந்த படமும் முடிஞ்சிரும். இந்த படத்தை பத்தி சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க. இந்த படத்தை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணி இந்த படத்தை ரிவ்யூ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை போய் பார்த்தேன். ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அவருக்கு வந்து ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு, இந்த படம் வந்து எல்லாருக்குமான படம் கிடையாது, இந்த படத்துல நிறைய அடல் கண்டென்ட் இருக்கு, இந்த படத்தை வந்து ஃபேமிலியோட உட்காந்து பார்க்க முடியாது, இந்த மாதிரியான ஸ்டோரி வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருந்திருப்போம். நல்ல பழைய ஸ்டோரி தான், பட் அப்போதைக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அப்போதைக்கு இந்த படம் வந்து மிக்சடு ரிவ்யூஸ் தான் வாங்கியிருந்திருக்கு, பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபெயிலியர் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நிறைய வேர்ட் ஆஃப் மவுத்னால கல்ட் கிளாசிக்காக மாறியிருந்திருக்கு. இந்த படம் வந்து ரோமன் பொலான்ஸ்கியோட படம். பொதுவாகவே எனக்கு அவனோட படங்கள் ரொம்ப பிடிக்கும். ஸ்கிரீன் பிளே வைஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் இந்த படமும் வந்து ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணா மறக்காம நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோ கொண்டு தொடர்ந்து பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.